இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் அது மட்டும் இல்லை ரொம்ப வித்தியாசமான பரிகாரம் சொல்லிட்டு வர கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டித் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடிக்கடி இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு ஆயிட்டே இருக்கும் இல்லையா அதற்கு என்ன காரணம் அதற்கெல்லாமே பரிகாரம் இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு செவ்வாய் சனி சுக்கரன் சேர்ந்தாச்சுன்னா ஸ்டீல் பிளேட் வந்துடும் உடம்புல செவ்வாய் சுக்கரன் சனி தொடர்பு கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் விபத்து நடந்து ஸ்டீல் பிளேட் எனக்கு வரும்போது அடிக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு போல்ட்டாவது உள்ள போயிரும் இல்லைன்னா அந்த பிளானட்டுக்கான பேர் கூட இருக்கும் சுக்கரந்தான் ரமேஷுங்கிற பிறகம் தான் ரமேஷ் ஒரு ஜாதத்துல கேட்குறோம் யாருக்கா ஸ்டீல் பிளேட் இருக்கான் யாருமே இல்ல சரி இந்த பேர் கொண்டால இருக்கான்னா என் கூட இருக்காரு ரமேஷ்ங்கிறாரு பார்ட்னரா என் கூட இருக்காரு அப்போ உங்களுக்கு கொண்டு வராது போங்க ஸ்டீல் பிளேட்டு ரமே அந்த அந்த பிளானட்டுக்கான பேர் வந்துடும் அந்த பிளானட்டுக்கான பேரே அவங்க குடும்பத்தில் இல்லைன்னா உள்ள ஸ்டீல் பிளேட் வந்துடும் ஏதோ மெட்டல் ரூபத்திலேயே நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சிரும் மெட்டல் ரூபத்திலேயாவது நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சிரும் இது இது வந்து ஜோதிடம்ங்கிறது இது சாஸ்திரம் அல்ல இது மிகப்பெரிய சயின்ஸ் இது மிகப்பெரிய சயின்ஸு இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்ட பைரவருடைய வழிபாடு இதுக்கு மந்திரமாக சொல்றதா இருந்தா அவங்க வாகனத்தை இயக்கும்போது அதுக்கு சில மூலிகை இருக்கு அந்த மூலிகை எனக்கு மறந்துருச்சு எனக்கு அடுத்த இன்டர்வியூல கூட அந்த மூலிகை என்னன்னு சொல்றேன் அந்த மூலிகை வந்து நமக்கு வாகன விபத்தை தடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அந்த மூலிகை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாகன விபத்து வர்றது இல்லை ஆனா அந்த வண்டியில மாமிசம் எடுத்துட்டு போயிடக்கூடாது அந்த வாகனத்துல பிரியாணியோ ஏதோ ஒன்னு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா விபத்து நடக்கும் அது ஒரு மூலிகை அது கண்டிப்பா நான் சொல்றேன் தீமகி தன்னு சண்ட பைரவ பிரச்சோதயாத்துன்னு ஒரு இருபத்தோரு முறை அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு அவங்க வாகனத்தை இயக்கிட்டு போனாங்கன்னா ஒன்றும் பண்ணாது இன்னொன்னு அந்த டார்க் நிற வாகனங்களை அவங்க பயன்படுத்தக்கூடாது இந்த சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் தான் அந்த விபத்துக்கான கிரகங்கள் ராகு இதெல்லாம் விபத்து கணக்குறோம் டார்க் நேரம் ஒயிட் கலர் கார் யூஸ் பண்ணணும் மேக்சிமம் அதிகமாக இரவு பிரயாணத்தை தவிர்க்கணும் அஷ்டமி திதியில் பிறந்தவங்க கூட கூட வச்சுக்கலாம் அல்லது ஒரு ரோஹிணியில் பிறந்த கூட வச்சுக்கலாம் ஏன்னா அது ரெண்டுமே கண்ட தப்பிக்கிறது ஒரு கிருத்திகையை கூட வச்சுக்கலாம் ஒரு கார் கவுந்து கிடக்கு நாங்கள் டிராவல் பண்ணிட்டு வரோம் நிலையிலேருந்து வர்றோம் வண்டியை கம்த்திட்டு ஒரு ஓரமாக குத்த வச்சு உட்காந்துருக்காரு ஹைவேல உட்காந்துருக்காரு அங்கங்கே சட்டக்கட்டெல்லாம் கிழிஞ்சு கண்ணாடியெலாம் உடஞ்சி அப்புறம் ரத்த காயம் அப்படி ஓரமாக உட்காந்துருக்கார் நான் என் நண்பர் இறங்கி இறங்கி என்ன ஏதுன்னு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் வண்டியை நிறுத்திட்டு போய் இறங்கி என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா என்ன வேணும் இல்லை நான் ரெக்கவரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை சின்ன சின்ன காயந்தான் ரெக்கவரி வந்துகிட்டு இருக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள் போய் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் வேறு ஒன்றும் இல்லைன்னு சரி கிளம்பும்போது என்ன நட்சத்திரம்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிருத்தி கேட்டேன் கரெக்ட் சார் கிருத்திக நட்சத்திரம் தான் கண்டம் தப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு வந்துட்டேன் சார் 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 கிளம்பி வந்துட்டேன் இப்ப சமீபத்தில் நடந்தது கிருத்திக நட்சத்திரம் கண்டம் தப்பிச்சிரும் ரோஹிணியும் கண்டம் தப்பிச்சிரும் அஷ்டமியும் கண்டம் தப்பிச்சிடும் மற்ற நட்சத்திரம் விபத்துல மாட்டேன்னா கேர்ஃபுல் மத்த நட்சத்திரத்தை காப்பாத்த முடியாது விபத்து நடந்தா ஒன்று அவங்க லக்கணமே ரோகிணியா இருக்கும் அல்லது லக்கணம் கிருத்திகையாக இருக்கும் இல்லை அஷ்டமாதிபதி கிருத்திகள் இருப்பாரு ஒரு விதி மட்டும் பிறந்தாது இது நிறைய விதிகள் இருக்கு இந்த ஜோதிட துறையில் அப்போ அந்த மாதிரி இருக்கும் அப்போ இவங்க என்ன செய்யணும் அஷ்டமி ஆளு கூட வச்சுக்கலாம் ரோஹிணி நபரை கூட வச்சுக்கலாம் அல்ல கண்ணன் அல்லது கண்ணுங்கிற பேர் கொண்ட ஆளை கூட வச்சுக்கலாம் கிருஷ்ணருங்கிறவரை கொண்ட கூட கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவர் தான் பல கண்டம் தப்பியவர் சிறையில் பிறந்தவர் கிருஷ்ணர் வந்து ரோகிணி அவர் பிறந்ததே அஷ்டமி பிறக்கிறதுக்கு முன்னாடி மாமனால எத்தனை முறை இவர் கொலை செய்ய போறதுக்காக முயற்சி செய்கிறாரு அத்தனை கண்டான் தப்பியவர் கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு வர்றவர் கிருஷ்ணர் தான் எல்லாரையும் சமாளிச்சாருல இல்லையா தன்னுடைய அந்த கௌரவ கூட்டத்தையே கூட்டத்தையும் சமாளிச்சாரு அத்தனை சமாளிச்சு வந்தவர் கிருஷ்ணர் அப்ப கிருஷ்ணருடைய வழிபாடு அதே மாதிரி அந்த அஷ்டமி திதியில பிறந்தவங்களுடைய கூட வச்சுக்கிறது தான் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு காலபைரவருக்கு விபத்து கண்டம் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி கிருத்தி நட்சத்திரம் கண்டம் தப்பிச்சு ஓடியாந்துடும் இதெல்லாம் நம்பர் ஒன்னா தப்பிச்சு ஓடியா நீங்க வண்டி கம்ந்து கிடக்கும் ஓரமா உட்காந்துட்டு குத்த வச்சு உட்காந்து வேடிக்கை பத்து இருப்பாங்க கேட்டா கிருத்திகா இருக்கும் இல்ல ரோஹினியா இருக்கும் இல்லன்னா அஷ்டமியா இருக்கும் நவமியெல்லாம் மாட்டிடும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ இவங்களுக்கு தான் வழிபாடு இன்னொன்னு அடிக்கடி தொடர் விபத்து வருது அப்படின்னா மண்டல பூஜை பார்க்கணும் விபத்து மட்டும் இல்லை ஆறு எட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆறே எட்டையும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவு ஆர்ட்டா நாற்பத்தி எட்டு அப்ப நாற்பத்தி ஒரு மண்டலம் மண்டல பூஜை யாருக்கு பண்றா சபரிமலை ஐயப்பனுக்கு பண்ணுறாங்க அப்ப மண்டல பூஜை நடக்கக்கூடிய சாஸ்தாவுடைய வழிபாடு செஞ்சாலும் விபத்து வராது ஏன்னா ஒரு புளிய வாகனமாக சந்தவர் அப்ப அந்த மாதிரி பண்ணலாம் தொடர் இந்த மாதிரி விபத்து நடக்கிறவங்க ஆறெட்டு பன்னெண்டு போராட்டம் கஷ்டம் ரொம்ப வறுமை ஐயப்பன் கோயிலில் போய் சன்னிதானத்துல மண்டல பூஜை அன்னைக்கு மண்டல பூஜை பார்ப்பது பொருட்செலவு பண்ணிட்டு அங்க போகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஊரில் இப்போ சென்னையில் நிறைய இடத்துல ஐயப்பன் கோயில் இருக்கு கோயம்புத்தூர்ல சித்தாபுதுன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே சபரிமலையில் என்ன பூஜையும் அப்படியே பண்ணுறாங்க ஐயப்பன் கோயில் அந்த சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் சபரிமலையில் காலையில் ஆறு மணிக்கு என்ன பூஜையோ அதே பூஜை அங்கே நடக்கும் அந்த பூஜையில கலந்துக்கிறது அதில் மண்டல பூஜை ரொம்ப சிறப்பாக பண்றாங்க அந்த மாதிரி அவங்க இடத்துல பண்ணிக்கலாம் மண்டல பூஜையை பார்க்கறது இல்லைன்னா வீடியோவாவது பார்த்துக்கோங்க இதுதான் சொல்கிறோம் வாகனத்தில் பொறுமையா போங்க அரசாங்கம் சொல்ற மீறி போகாதீங்க நாற்பதுன்னு போட்டது நாற்பதுல போங்க வலது பக்கம் அதிக வேகமாக போனா வலது பக்கம் போங்க ஸ்லோவா போகிறீங்கன்னா இடது பக்கம் போங்க மேக்ஸிமம் இருசக்கர வாகனத்துல அந்த வெள்ளக்கோட்டுக்கு வெளியில ஓட்டுறாங்க அவங்களுக்கே தெரியும் பின்னாடி பெண்களும் உட்காந்துருக்காங்க சமயபுரத்து ரோட்ல நாங்கள் கார்ல போயிட்டு இருக்கோம் பின்னாடி பெண்மணி உட்காந்துருக்காங்க முன்னாடி அவருடைய குழந்தை தான் இருக்கு முன்னாடி அவரு தான் இருக்கு கைவேன்னு அவருக்கு நல்லா தெரியும் தெரியும்ல அவருக்கு நாலேஜ் இருக்குல்ல பேரறி இறைவன் நம்ம கொடுத்துருக்காருல நடு ரோட்ல வர்றாரு அது கன்னியாகுமரி டு சென்னை ரோடு எவ்வளவு வாகனங்கள் அங்க வரும் போகும் ஏற்கனவே ஏகப்பட்ட விபத்து நடக்குது நம்ம கூட வந்து ஒரு சும்மா இருக்க மாட்டாரு ஆனால் வண்டியை கொஞ்சம் அவர் ஓரம் கட்டி நிறுத்துங்க அங்கே பாருங்க யாருக்கும் புத்தி சொல்ல முடியாது அவர் தலையழுத்தாது அது நீயும் இறங்கி மாத்த போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு திட்டு விழுக பெருசாக வாங்க எனக்கு நிறுத்துங்க நான் போகிறேன் என்னாரு நான் நான் ஓரமாக போய் நிறுத்திட்டேன் அவர் குறுக்காட்டி இவர் போய் புத்திமதி சொல்ல எனக்கு தெரியும் போடாங்கிறாரு அதை கவர் கருமா போய் நம்ம மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அது அவங்களுக்கே தெரியும் தெரிஞ்சே செய்கிறாங்க அவங்க ஜாதகம் அவங்களை இயக்குது அவ்வளோதான் அடிபட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும் அடிபட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும் இது என்ன செய்ய முடியும் ஸோ இதுக்கு வந்து பரிகாரமாக சொல்கிறாருந்தா சபரிமலை ஐயப்பன் வழிபாடு அஷ்டபைரவர் வழிபாடு சண்ட பைரவர் ஒரு வழிபாடு சண்டை பெயர் அந்த மந்திரம் சொல்லலாம் அது போக ஒரு மூலிகை அது மறந்துடுச்சு விபத்து வராம தடுக்கிறதுக்கான ஒரு மூலிகை அது கொல்லிமலை பகுதிகளில் அங்கங்க கிடைக்குது வச்சுக்கலாம் ஆனா அது நான்வெஜ் வாகனத்துல ஏத்தினாங்கன்னா கண்டிப்பா அடிபடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேர் கொண்ட நபர்கள் அல்லது அஷ்டமி தேதி ரோஹிணி திதி கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாகன டிரைவராக வைத்துக் கொள்ளுதல் இப்பெல்லாம் கேக்குறாங்கம்மா ஒரு கம்பெனியோட அட்வைசரா இருக்கேன் நான் அஸ்ட்ராலஜர் அட்வைசரா இந்த பேர் கொண்ட நபராக வேலைக்கு சேர்க்கலாமா இந்த இந்த மாதிரி கிரகம் இருந்தால் சேர்க்கலாமா அப்படிலாம் கூப்பிட்டு கேட்குறாங்க ஒரு கம்பெனியோட ஒரு ஐடி கம்பெனியோட அட்வைசரா இருக்கேன் சார் இந்த இந்த டேட்டா பத்து டைம் அது இவர் வேலைக்கு எடுக்கலாமா இவர் ஏதாவது பண்ணுவாரா இவர் மார்க்கெட்டிங் பண்ணி திறம்பரை கொண்டு போவாரா அந்த மாதிரிலாம் அஸ்ட்ராலஜி வந்துருச்சு என்ன மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இன்னைக்கு நிறைய கம்பெனியில் அட்வைசரா இருக்காங்க ஜோதிட ஆலோசகராக இருக்காங்க இது உண்மை சத்தியம் அது மாதிரி யாராவது ஒரு கேட்டு அவங்க நட்சத்திரம் சொல்லுப்பா வேணாம்ப்பா போயிட்டு வாப்பா சொல்லிக்கலாம் ரோஹிணி இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ளவங்க வாங்க ஒரு மேகசினோட ஒரு ஏடு வந்தது இந்த மாதிரி பேர் கொண்ட இந்த மாதிரி நட்சத்திரம் கொண்டவர்கள் வேலைக்கு வரலாம்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜோடலுடைய வாட்ஸ்அப் குழுவுலேயே வந்தது அந்த மாதிரிலாம் இருக்கு இப்ப